லூசியும் புஜ்ஜியும் ஒரு காட்டுக்குள்ள கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. தங்களோட முட்டைகளை அந்த கூட்டுக்குள்ள வச்சிருவாங்க. ஆனா இந்த சுச்சு காக்கா இது தெரிஞ்சு ரொம்ப பொறாமப்படும். இந்த முட்டைகளை தூக்கிட்டு போக டெய்லியும் புஜ்ஜியும் லூசியும் இல்லாத நேரத்துக்கு வந்து வந்து அந்த முட்டைகளை தூக்கிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து நல்லா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுரும். இது தெரியாம லூசி முழிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் சுச்சு எடுக்கும்போது லூசி பார்த்துட்டா. அதுக்கப்புறமா சுச்சு காக்கா கிட்ட போய் லூசி இப்படி சொல்லிச்சு, உன்னோட குழந்தைகளை நீ எப்படி பாதுகாப்பா வளர்த்துறியோ அதே மாதிரி தானே எங்க குழந்தைகளும் இந்த முட்டைக்குள்ள இருக்காங்க, நீ எடுக்காத போ அப்படின்னு சொன்னாலும் இது கேட்காம எடுத்துட்டு எடுத்துட்டு போயிரும். ரொம்ப வருத்தத்துல இருந்தது லூசி, என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு நாள் சுச்சு காக்காயோட முட்டைகளை கீழே யாரோ போட்டு உடைச்சிட்டாங்க. சுச்சு அழுதுட்டே இருந்தது. அப்ப லூசி சொன்ன, இதே மாதிரி தானே எங்க குழந்தைகளையும் நீ இப்படி எடுத்து வீண் பண்ண அப்படின்னு. அப்ப சுச்சுவும் சுச்சுவோட மனைவியும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கும்போது நம்மளுக்கே அந்த துன்பம் திரும்பி வருங்கிறது தெரியுது. இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.